வெல்கம் டு சிட்டி டாக்கேஸ் திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் போக்கரி ராஜா. இந்த படத்தை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த படத்துல ஜீவா வந்து கதாநாயகனாகவும் ஹன்சிகா வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகாவும் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு ஐடி ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்றாங்க. ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது ஜீவாவுக்கு வந்து ஹன்சிகா மீது வந்து காதல் ஏற்படுகிறது. ஆனால் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் வந்து பேக் வந்து ஒரு லேடி அடிச்சிடுறாங்க. அதில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் வஸ்துகள்லாம் இருக்குது. இதை பார்க்கும்பொழுது ஜீவாவுக்கு அவங்க மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் கிரியேட் ஆகுது. ஸோ இருந்தாலுமே இவருக்குன்னு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட்ஸ் வந்து கொட்டாவி விடுற பழக்கம் இவருக்கு இருந்திருக்கு. இந்த படத்தில் மெயின் ஹைலைட்டான விஷயமா அதுதான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கொட்டாவி விடுற பழக்கத்தினால அவர் எதெல்லாம் இழக்கிறாரு அப்படிங்கும்போது, முதல்ல அவருடைய வேலை இழந்துடுறாரு. இந்த வேலை இழந்துட்டு பின்னாடி இந்த ஹன்சிகாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சமூக ஆர்வம் அதிகமாகவும் சமூக அக்கறைகள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஊரை விட்டு மறு ஊருக்கு வந்து வேறு ஊருக்கு வந்து இவங்க சமூக சேவை செய்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே நம்மளுடைய படத்தினுடைய வில்லன் வந்து சிபிராஜ் வந்து அந்த ஊரில் இருக்கிறாரு. பெரிய ஒரு வில்லன் தாதா. இவர் வந்து பொது இடத்துல வந்து சிறுநீர் கழிக்கிறாரு. இதை பார்த்த ஜீவா வந்து அவர் மேலே வந்து தண்ணி பீச்சு அடிக்கிறாங்க. தண்ணி பீச்சு அடித்தோடனே இவருக்கு ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு கொண்டு வந்து ஜெயிலுக்கும் தள்ளிடுறாங்க. ஜெயிலுக்கு போன சிபிராஜ் என்ன பண்ணுறாரு, வெளியில் வந்த பின்னாடி வந்து நம்ம ஜீவாவை வந்து கொலை பண்ணுங்கிற திட்டத்தோடு இருக்கார். ஸோ இது இப்படியே இருக்கும்போது இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஜீவாவுக்கு வந்து ஹன்சிகா மேதல காதல் மலர்ந்துருக்கு. ஸோ இப்போ அந்த காதல் போயிட்டுருக்கும் பொழுது இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து இவர் வந்து காதல் மலர்ந்துருச்சா, அதே போல் வந்து சிபிராஜ் வந்து ஜீவாவை வந்து பழி வாங்கிட்டாரா இல்லையா, இந்த கொட்டாவை பழக்கத்தில் அவர் மேலும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவர் சந்திச்சாருங்கிறத மீதி கதை. ஜீவாவை சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து இளமை துள்ளலாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அற்புதமாக காமெடியிலையும் கலக்கியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து டைரக்டர் இன்னும் நிறைய தீனி போட்டிருந்தாருன்னா இன்னும் நல்லா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் ஹன்சிகாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பப்ளி பப்ளி பாடலுக்கு ஏற்ற மாதிரி படம் ஃபுல்லுமே பப்ளியாக வந்து போகிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சிபிராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக இருந்து இப்போ சில படங்களில் வந்து வில்லனாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் வந்து போனாலுமே அப்பப்போ அவருடைய அந்த ஸ்லாங் வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங்கு மற்ற ஸ்டைலிஸ் எல்லாமே அவங்க அப்பா சத்யராஜ் வந்து கொஞ்சம் நினைவு கூர்ற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் மற்றும் சில நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து மயில்சாமி, மனோபாலா, அதே போல் வந்து சித்ரா லட்சுமணன், இந்த மாதிரி இருக்க யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் என்னவோ அதை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் பிரகாஷ் ராயப்பா. இவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழுக்கு என் ஒன்றை எழுத்துவோம் அப்படிங்கிற படத்தை நம்ம கலகலப்பாகவும் விறுவிறுப்பாகவும் கொடுத்துருப்பாரு. யாருமே திங்க் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த கதையை ஒரு டிஃப்ரெண்ட்டாக போயிருக்கோம். ஸோ அதே ஃபீல்டில் தான் எல்லாருமே வந்து இப்போ தேட்டரில் படம் பார்க்க வராங்க, வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாவி வச்சு ஒரு புதிய கற்பனையை பண்ணி ஒரு பெரிய பிளாஸ்பேக்லாம் கொடுத்து இவரை இடத்த வந்து தக்க வச்சு ஒரு ரெண்டாவது படத்துலேயும் ஒரு ஹைலைட்டான விஷயம் பண்ணியிருக்காருன்னா அவரை கட்டாயமாக பாராட்டி தான் ஆகணும். இந்த படத்தோட இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமான் இசை. இமானுடைய இசை அப்படின்னு பார்த்தா எல்லா பாடல்களுமே ரசிக்கும்படியாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்க்கும்போது பப்ளி பப்ளி பாடல் மற்ற பாடல்களும் கேட்கும்படியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதே போல் பேக்ரவுண்ட் மியூசிக்கு மற்ற எல்லாமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கேமராமேன் ஆஞ்சநேயர், அவருடைய ஒளிப்பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. மொத்தத்தில் இந்த படத்துக்கு சிட்டி டாக்கீஸ் கொடுக்கும் ரேட்டிங் 5.5. மொத்தத்தில் போக்கிரி ராஜா ஒரு காமெடி ராஜா. இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு திரைப்படத்தை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் VP சுவாமி.